இப்போ நான் போகிறேன். ஓகே, வணக்கம். தமிழ் லெனக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தகம் பண்ணுறதுக்கு வந்து உங்களை மீண்டும் வந்து வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக புத்தகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனி செஷன், தனி டைமை ஒதுக்கி தான் பண்ணுறோம். நம்ம வழக்கமாக வந்து காந்தி லெனக்ஸ் பயனர் குழுவெல்லாம் பண்ணாமல் நம்ம தனியாகவே தனியாக டைமை ஒதுக்கி தான் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து நம்ம கூட இப்போது சையத் குரலற்றவன் அப்புறம் பாலசரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அந்த நெஞ்சில் உள்ளாடும் ராகம் அப்படின்ற ஒரு சாப்டரில் வந்து அவங்க ப்ராசஸ் பற்றின அந்த விஷயம் எல்லாம் வந்து பேசுனதை வந்து நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அதை நீங்களும் வந்து அந்த அதில் கொடுத்துருக்குற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அது 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 மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி லைன்லேயும் வந்து போன சாப்டரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கே தெரியாமல் வெளிப்படையாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாட்டோட சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து அதை வந்து கேப்சர் அதை அந்த அந்த ஹெச்ஆர் வந்து அந்த வீடியோலாம் கேப்சர் வேறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கேப்சர் பண்ணிட்டதுனால மதனும் பயப்படுவான், என்னடா இது, இது மாதிரி எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிருக்கூடாது, நான் வீடியோவில் வந்து யாராவது பார்த்தாங்கன்னா என்னென்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரி பண்ணுவான். போது கார்த்திகாவும் வந்து சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து போன சாப்டரில் நடந்து முடிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இப்போ அதே கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் அஸ் அப்படின்ற ஒரு சாப்டர். ஸோ வழக்கமாக வந்து மறுபடியும் வந்து கார்த்திகாவே வந்து மதனோட கீவுகளுக்கு வந்து வந்திருக்கா. அவள் வந்து இப்போது இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கார்த்திகா வந்து இந்த இந்த கதையோட ஹீரோயின், மதன் வந்து இந்த கதையோட ஹீரோ. கார்த்திகா வந்து மதன் கிட்ட வந்து லினக்ஸ் கற்றுக்க வராங்க. ஸோ ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும். வந்து கார்த்திகாவுக்கு வந்து மதன் வந்து லினக்ஸ் கற்றுக் கொடுக்குறான். அவங்க வந்து இவங்ககிட்ட அவங்க தான் வந்து அவங்களோட கியூபிக்கல்லேருந்து இவனோட பிளேஸ்க்கு வந்து லினக்ஸை வந்து கற்றுக்குவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த கான்வர்சேஷன் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ இந்த சீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா தான் வந்து மதனோட கியூபிக்கலுக்கு வராங்க. கியூபிக்கலுக்கு வந்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்று நீங்கள் ப்ராசஸ் பற்றி விளக்கி சொன்னீங்கல்ல, போய் படித்தேன், சிஸ்டத்தில் வந்து என்னால் என்னென்ன ப்ராசஸ் ஆகுது, அது அது என்னென்ன எப்படி வந்து பார்க்குறது என்ன எல்லாமே வந்து அவள் வந்து தெரிஞ்சிருக்கா. அவள் மேலும் அது மட்டும் இல்லாமல் மேலும் சில ப்ராசஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கா. ஸோ அதை பற்றி நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து கேட்கும்போது மதன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் வந்து பிஎஸ் அப்படின்ற ஒரு கமெண்டை பற்றி அவள் படிச்சிருக்கிறத வந்து சொல்கிறான். பிஎஸ் கமெண்டை வந்து படி சொல்கிறான். ஸோ இந்த கமாண்ட் மூலம் நம்ம நம்ம சிஸ்டத்தில் ரன் ஆகிற எல்லா ப்ராசஸையும் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போகிறான். ஃபஸ்ட்டு வந்து வெறும் பிஎஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். பிஎஸ்ன்னு கொடுக்கும்போது அந்த வெறும் அந்த டெர்மினலில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரே அந்த ப்ராசஸை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு காட்டுது. ஸோ நம்ம அப்படியே சைட் பை சைடாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிஎஸ் கமாண்டை போயிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வர மாதிரி அந்த டிஃபால்ட் பேஷ் இருக்குது. ஸோ பிஎஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது வேறு ப்ராசஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த PTS/1 தான் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அந்த டெர்மினல் நேம். ஆமாம். ஸோ அந்த டெர்மினலில் ரன் ஆகிறது வந்து ரெண்டே ப்ராசஸ் தான். ஒன்று வந்து பேஷு, ஆல்ரெடி இருக்கிற ரன் ஆகிட்டு இருக்கிறது பேஷு. ரெண்டாவது நீங்கள் போட்ட அந்த பிஎஸ் கமெண்ட் ரன் ஆகும்போது பிஎஸ் கமெண்ட், அதுதான் வந்து அதுக்கு மீனிங். ஆக்சுவலாக வெறும் பிஎஸ்ன்னு போட்டோம்னா இதுதான் காட்டும், அதாவது அந்த கரண்ட் டெர்மினலில் ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸை மட்டும்தான் காட்டும். எஸ், ஸோ திருப்பி நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ அடுத்து வந்து எக்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுக்குறா. ஸோ பிஎஸ் ஐஃபோன் ஸ்பேஸ் கொடுத்து எக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போது எல்லா ப்ராசஸையும் வந்து காட்டுது. ஆக்சுவலாக அதாவது அந்த யூசரோட எல்லா ப்ராசஸ் பர்టిక్యులர் யூசரோட எல்லா ப்ராசஸையும் வந்து காட்டுது. அந்த எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் நாம. ஓகே, டெர்மினல் வந்துட்டோம். சோ பிஎஸ் -x அப்படிங்கறத எக்ஸிக்யூட் பண்ணா, சோ அது வந்து மலை போல் வந்து எக்கச்சக்கமா சில ப்ராசஸ வந்து நமக்கு வந்து இங்க லிஸ்ட் பண்ணுது.
ஐஃபன் எக்ஸ்என் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் எக்ஸ்என் ரெண்டு, ஆக்சுவலாக ப்ராசஸ் பிஎஸ்லேயே வந்து ரெண்டு மெத்தடு இருக்குது, ஒன்று வந்து சிஸ்வி மெத்தடு, இன்னொன்று வந்து பிஎஸ்டி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே. மைனஸ் கொடுத்து எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சிஸ்வி மெத்தடு, மைனஸ் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அது வந்து பிஎஸ்டி மெத்தடு. சரி, நாம அதையும் ட்ரை பண்ணுவோம். பிஎஸ் ஹைஃபன் கொடுக்காம எக்ஸ் கொடுப்போம். ஸோ அதுலேயும் வந்து அதே கண்டென்ட் தான் வந்து வருது. ஸோ அதே சிண்டாக்ஸில் கண்டென்ட் மட்டும் தான் வரும். வேரியேஷன். ஓகே, ஆமாம், அந்த ஃபிலாசபியில நிறைய இருந்து டிரைவ் ஆனதுனால வந்து அந்த காம்பேட்டபிலிட்டியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பாசிக்ஸ் போர்ட்டபுளாக இருக்கணுன்றதுனால ஆமாம் ஹைஃபனையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹைஃபன் இல்லாமல் டைரெக்டாகவும் நீங்கள் ஃப்ளாகை யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸு, ஐ மீன் ஃப்ளாக் ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ளாக்னு சொல்லுவாங்க, ஏயுஎக்ஸ். ஸோ அதை வந்து ஹைஃபன் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ நம்ம புக்குக்கு போவோம். அடுத்து என்ன கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு வந்த அந்த அவுட்புட்லாம் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து இங்கே தான் கதை வருது. ஓகே, ஸோ ஸோ அப்புறம் வந்து நீ படிக்கிறீங்களா? இல்லை, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ. ஸோ இதே கமெண்டுக்கு வந்து ஏ ஆப்ஷன் கொடுத்தா வந்து சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ப்ராசஸையும் வந்து காட்டும். இப்போ நான் ஏ இல்லாமல் கொடுக்கும்போது ஒன்லி வந்து அந்த அந்த பர்டிகுலர் யூசரோட ப்ராசஸையும் மட்டும் காட்டியிருக்கு. இப்போ ஏன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சிஸ்டம் ப்ராசஸையும் வந்து சேர்த்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஏ வந்து சேர்த்து ரன் பண்ணியிருப்பா. கொடுங்க, பிஎஸ்-ஏன்னு கொடுங்க. ஓகே, ஸோ க்ளீன் பண்ணிடலாம். பிஎஸ் ஸ்பேஸ் ஏ அப்படின்றத நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சிஸ்டம் அசோசியேட்டடாக இருக்கிற ரன்னிங் ப்ராசஸும் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கிற சிஸ்டம் ப்ராசஸையும் சேர்த்து காட்டுது. ஆக்சுவலாக இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிடிஒய் பார்த்தீங்கன்னா 2ன்றது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஒய்ன்றது வந்து வேற ஒரு டெர்மினல். ஓகேங்களா? டெர்மினலோட அசோசியேட் ஆகிருக்கிற ஒரு ப்ராசஸ், ஆனால் அது வந்து கரண்ட் டெர்மினலோட அசோசியேட் ஆகலை. ஆனால் லாஸ்ட்டாக இருக்கிற மூணு ப்ராசஸையும் பார்த்தீங்கன்னா பிடி சாரி பிடி ஜீரோன்னு இருக்கு. பிடிஎஸ் ஜீரோவும் வந்து கரண்ட் டெர்மினல் கிடையாது, வேற ஒரு டெர்மினல். பிடிஎஸ் ஒன்னு தான் வந்து இப்ப இருக்கிற கரண்ட் டெர்மினல். பிடி வந்து சூடோ டெர்மினல் எமுலேட் பண்ணி காட்டுது. டிடிஒய் தான் ஒரிஜினல் விர்ச்சுவல் டெர்மினல். ஒரிஜினல் டெர்மினல் சூடோ டெர்மினல் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க பிடிஎஸ். அதுல இருந்து ப்ராசஸ் உருவாகி வந்திருக்கு. ஆமா, ஸோ இது வந்து அந்த ஏன்றது என்னன்னா ஏதாவது ஒரு டெர்மினல்ல அசோசியேட் ஆயிருக்கிற ப்ராசஸ் வந்து லிஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஏன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம போவோம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸ் பிஎஸ்ல வந்து ஏஎக்ஸ்ன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து எல்லா ப்ராசஸையும் காட்டுற ஒரு கமாண்ட். பிஎஸ் கொடுத்து ஏஎக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா மொத்த ப்ராசஸையும் காட்டும், சிஸ்டம்ல ரன் ஆகிற எல்லா ப்ராசஸையும் காட்டும். ஓகே, ட்ரை பண்ணுவோம். பிஎஸ் ஏஎக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கு. ப்ராசஸ் நம்பர் ஒன்னுல இருந்து காட்டும். ஒன்னு தான் வந்து சிஸ்டம் டி ப்ராசஸ். சிஸ்டம் டி பார்த்தோம் இல்லையா, அந்த சிஸ்டம் டி ப்ராசஸ். அதுல இருந்து அந்த கர்னல் த்ரெட்ஸ், கர்னல் த்ரெட்ஸ்க்கு தான் வந்து மற்ற ஐடியாலாம் அசைன் ஆயிருக்கும். இந்த ப்ராக்கெட் போட்டு இருக்கீங்களா, அதான் வந்து கர்னல் த்ரெட்ஸ். ஓகேங்களா? அதுவும் வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஆனால் கர்னலுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் இதுங்கெல்லாம் நாம் பார்க்குறது வந்து கர்னலுக்கு வெளியே இருக்கிற ப்ராசஸ். அந்த சிஸ்டம் டிஎல்லாம் வந்து கர்னலுக்கு வெளியே இருக்கிற ப்ராசஸ்ஸு. இதெல்லாம் வந்து கர்னலுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ்ங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து யூசர் லேண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பரமேஷ் வந்து ஆக்சுவலாக இப்போ ஃபெடோரா யூஸ் பண்ணுறதுனால ஃபெடோராவில் இருக்கிற எல்லா ப்ராசஸையும் காட்டும். நெட்ஒர்க் மேனேஜர் காட்டுது பாருங்கள், நெட்ஒர்க் மேனேஜர்னு இருக்குங்க பாருங்கள். அது அதேமாரி கப்ஸ் டின்றது வந்து பிரிண்டருக்கு உண்டான ஒரு ப்ராசஸ், அந்த இது விஷயம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த லிஸ்டிங்கில் வந்து நமக்கு வந்து காட்டுது. அதேமாரி ஸ்வேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பரமேஷ் யூஸ் பண்ணுற அந்த யூஐ. அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், யூசர் பின் ஸ்வேன் இருக்கு. இருக்கிற எல்லா ப்ராசஸையும் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இது இப்படிதான் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணணும் அந்த விஷயத்தை. திருப்பி நம்ம புக்குக்கு போவோம். ஸோ அவங்க இதில் இருக்கிற எல்லா கமாண்டும் அவங்க பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆ அப்புறம் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து கார்த்திகா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து அந்த ப்ராசஸ் கமெண்ட் எல்லாம் படிக்கிறாங்க.
படிச்சுட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்கும்போது மதனம் வந்து சரி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்புறம் வந்து மதன் வந்து இது நீங்கள் சொல்கிறீங்களா இந்த இந்த சொல்கிறேன். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு காத்தி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மதன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாரு. ஸோ அடுத்து வந்து அவங்க படித்த அடுத்த கமாண்ட் வந்து டாப் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டெர்மினல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஷார்ட்டாக டிவிஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சொல்லும் போது மதன் வந்து குறுக்கிட்டு அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதாவது டிவிஐ வகையான அந்த இது வந்து ஜிவிஐ அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் மாதிரியே நம்மளுக்கு மெனு விண்டோ அது எல்லாமே இருக்கும், ஆனால் எல்லாமே டெர்மினல்லே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ ஜிவிஐ அப்படின்னா என்ன அப்படின்னு திருப்பி மதன் வந்து குறுக்கிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாதா விண்டோஸ் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மெனு அதெல்லாம் வச்சிருக்குமே அதெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா திருப்பி வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி கேட்கும்போது டாப் கமாண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வராங்க. ஏங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லையா, என்னங்க என்னை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஸோ டாப் கமாண்டுக்கு வருவோம், இந்த கமாண்டை வந்து சிஸ்டம் எவ்வளோ சிபி யூஸ் பண்ணுது பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ரீ இருக்குது அப்படின்ற மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இது காட்டும். எந்த ப்ராசஸ் அதிகமாக சிபி யூஸ் பண்ணுது, எந்த ப்ராசஸ் மெமரி யூஸ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களையும் காட்டும் கரெக்டா அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் டாப் கமாண்ட் மூலம் ப்ராசஸை பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக மதன் வந்து விவரிக்கிறாரு. அதே மாதிரி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுற டீட்டெயில்ஸும் அதில் வரும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த டாப் கமாண்டை வந்து முதல்ல வந்து போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த டாப் வெறும் டாப் அப்படின்ற கமாண்டை இயக்கணும்னா ஸோ அதுக்கு வர அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ டாப் அப்படின்றத போடுறோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராசஸோட டீட்டெயில்ஸ், பிஐடி இருக்குது, எந்த யூசரை எழுதிட்டுருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான இது இருக்குது. அது இல்லாமல் மேலே சிபியு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரன் யூஸ் ஆகிட்டு இருக்கு, மெமரி எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டோட்டல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃப்ரீ இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ என் சிஸ்டமில் வந்து 8 GB ரேம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து 7859 அப்படின்ற மாதிரி வந்து மெகாபைட்ஸில் காட்டுது. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ வந்து இன்னும் ஒரு 3717, அதாவது ஒரு 4 GB வரைக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் ஆகிருக்கு. நாம அதை பார்க்க கூடாது, அங்க இருக்கிற விய பார்க்க கூடாது. இந்த செகண்ட் லைன்ல அவைல்னு இருக்கு பாத்தீங்களா, அவைல் மெம்னு இருக்கு பாருங்க லாஸ்டா செகண்ட் லைன்ல, அதுக்கு கீழ அந்த ஸ்வாப்னு இருக்குல்ல, MIB ஸ்வாப்னு இருக்குல்ல, ஆமா அதுக்கு லாஸ்டா இருக்கு பாருங்க. அந்த இது ஸ்வாப்போட மெமரி இல்லையா? இல்ல இல்ல அது கிடையாது, அது ஸ்வாப்போட டீடைல் கிடையாது, அது வந்து ஆக்சுவலா அவேலபிள் மெமரி. ஓகே சோ இது கேல ஃப்ரீயா இருக்குது. ஆமா உங்க உங்க கிட்ட ஸ்வாப் வந்து 16 GB வச்சிருக்கீங்க கரெக்ட்டீங்களா? ஸ்வாப்பா? ஸ்வாப்புக்கு அலோகேட் பண்ணி, ஆமா இருக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் இருக்கு வாய்ப்பு இருக்கு. LSBLK வேணா ட்ரை பண்ணி பாப்போம். இல்லங்க பிரதர், இங்க இங்க இருக்கு பாருங்க பிரதர், ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு தெரியுது, ஆனா அவ்வளவுதான் அலோகேட் பண்ணல, மறந்துச்சு. சரி செக் பண்ணுங்க, ஸ்டால் பண்ணும்போது பண்ணாது, செக் பண்ணுங்களா? 8 GB தான் இருக்கு. கீழே ஒரு ஸ்வாப் இன்னொன்னு இருக்கு பாருங்க. ஆமா இது ஒரு 8 இருக்கு. அண்ணா இது என்ன சொன்னா ஜெட்ராம் யூஸ் பண்றீங்களா? அப்படினா நான் அதுன எனக்கு தெரியாது. ஓகே அப்ப அது அது ஃபெடராவே பண்ற ஒரு வேலையா இருக்கும், அது விட்டுருங்க, அது அது இருக்கட்டும். சோ அப்ப மொத்தம் வந்து கீழே ஒரு 8 மேல ஒரு 8 ரெண்டத்தையும் சேர்த்து 16 GB மேல 16 இருக்கு. ஆமா ஓகேங்களா, 16 GB வந்து ஸ்வாப்புக்கு, அதுல வந்து 16 உமே வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. ஆமா 16 இமே ஃப்ரீயா தான் இருக்கு, இமே ஃப்ரீயா இருக்கு. 0 வந்து யூஸ்ட், அது வரைக்கும் தான் வந்து ஸ்வாப் டீடைல்ஸ். லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா? ஓகே அவங்க புள்ளி வச்சிருக்காங்க, அத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சோ அடுத்து இருக்கு பாத்தீங்களா 5893 னு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னன்னா மேல இருக்கிற அந்த ஃப்ரீ மெமரி பிளஸ் இங்க பஃபர் கேஷ் னு இருக்கு பாத்தீங்களா? ஆமா அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க, அது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆமா ஓகே கரெக்ட் தான் வந்துரும். அது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த அவைல் வந்து வந்துடும். ஸோ பஃபர் கேஷேன்னா என்னன்னா அந்த கேஷே மெக்கானிசம் இருக்குல்ல, ஒரு நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்றீங்க, ஒரு ஒரு பல்கான ஒரு ஃபைல் இருக்கு, அதை ஓப்பன் பண்றீங்கன்னா அதை நீங்கள் டிஸ்க்லேருந்து ரீட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும் போது. ஓகேங்களா?
அது ஒன்ஸ் அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்னல் என்ன பண்ணுன்னா உங்க மெமரியில இடம் இருக்கு கொஞ்சம் ஃப்ரீ இடம் இருக்குன்னாக்கா அது என்ன பண்ணுன்னா பஃபர் கேஷாவா மாத்திரும், அதை லோட் பண்ணிட்டு ஃபுல் டேட்டாவையும் மெமரியில லோட் பண்ணிட்டு அதை கேஷா மெமரியா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து உங்க உங்க ப்ராசஸ் ஏதாவது வந்து அதிகமா மெமரி கேக்குதுன்னா இந்த பஃபர் கேஷாவை டவுன் பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஓகே ரிமூவ் பண்ணிடும், கேஷ்ல இருக்கறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும், கேஷ்ல இருக்கறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதனால நம்ம ஆக்சுவலா நம்ம ஃப்ரீ டாப் கமாண்ட்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இங்க இருக்கிற ஃப்ரீ பாத்துறது. ஆனா அத நம்ம பார்க்க கூடாது, இங்க இருக்கிற அந்த அவைல் மெம் அவைல் மெம்னு இருக்கு இல்லையா, அப்படினா என்னன்னா அவேலபிள் மெமரின்னு அர்த்தம். ஓகே சோ அத தான் வந்து நாம பார்க்கணும். எஸ் சூப்பர். சோ அந்த டீடைல் அப்புறம் இன்னொரு என்னன்னா இந்த परसेंटेज சிபியுன்னு இருக்கு பாருங்க கீழே, அது விட்டுருங்க இங்க அந்த டேபிளர் காலம் இருக்குல்ல அதுதான் வந்து சார்ட்டிங் ஆர்டர். டிஃபால்ட் சார்ட் காலம் வந்து அதுதான், அந்த டிஃபால்ட் சார்ட் காலம்ல சிபியு தான் வந்து அதிகம். ஸோ அது யார் வந்து அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க கரண்டானா உங்க ஃபயர்ஃபாக்ஸ் தான் அது, அந்த ஐசோலேட்டட் வெப் கண்டென்ட் இருக்குல்ல அது வந்து உங்க ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே சூப்பர் சூப்பர், அந்த ஃபயர்ஃபாக்ஸ் தான் பிடிச்சிட்டு இருக்கு 75. அது அது ஆக்சுவலா வந்து 75 இங்க காட்டுற 75 வேற அதனால அப்பனா உங்களுக்கு வந்து 4 கோர் ஓகேங்களா, 4 கோர்ல வந்து 1 கோர்ல தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த 1 கோர தான் வந்து 70% வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்கு. அப்படின்ற டீடைல் 1 கோர் அதுக்கு மட்டும் போயின் இருக்கு. சரி சூப்பர். சோ நம்ம ஓகே கதைக்கு போ. சோ நம்ம திருப்பி வந்து கதைக்கு வருவோம். சோ அவங்க வந்து இந்த டாப் கமாண்ட் பத்தி வந்து சொல்றாங்க. ஸோ மெமரியை அடுத்த வந்து ஸோ மெமரியை சொன்ன உடனே எனக்கு வந்து இன்னொரு கமாண்ட் சொல்ல தோணுது. ஸோ ஃப்ரீ கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கமாண்ட் மூலமாக நம்ம சிஸ்டத்தில் எவ்வளவு மெமரி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கார்த்திகா முடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ கமாண்ட் எந்த ஃபீல்டை பார்த்து கரெக்டாக சிஸ்டத்தோட மெமரியை யூசேஜை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் குறுக்கு கேள்வி கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து இது நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு எதிர்பார்த்தேன். ஃப்ரீ கமாண்டில் அவுட்புட்டில் அவைலபிள் ஃபீல்டை பார்த்து தான் சிஸ்டத்தில் எவ்வளோ மெமரி மிச்சம் இருக்குன்றத காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகா வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மதனம் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்கிற பாணியில் தலையாடுறாரு. ஸோ அடுத்த கமாண்ட் வந்து இந்த ஃப்ரீ கமாண்ட் தான். ஸோ அதையே நம்ம வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவைலபிள் அப்படின்ற அந்த ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறது தான் வந்து ஃப்ரீ மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்மளும் பார்க்குவோம். ஓகே ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுவோம். ஃப்ரீ அப்படின்ற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அவைலபிள் அப்படின்ற அந்த ஃபீல்டை தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஸோ இதுதான் நம்மளோட அவைலபிள் மெமரி, ஃப்ரீயாக இருக்கிற மெமரி வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் சொல்லுது. அது பை பை டிஃபால்ட்டா வந்து அது கேபில இருக்கு, கிலோபைட்ஸ்ல இருக்கு. கிலோபைட்ஸ்ல இருக்கா? ஓகே. சோ அத நம்ம வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிளா பண்றதுக்கு எச் ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஜிபில வந்து நமக்கு வருது. சோ நம்ம வந்து 5.7 கிக்ஸ் ஜிகாபைட்ஸ் வந்து RAM வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படினு சொல்லுது. ஓகே ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ கமாண்ட். திருப்பி கதைக்குள்ளே போவோம். ஸோ மெமரி எவ்வளவு காலியாக இருக்குன்னு வேறு வழியிலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லும்போது ஆமாம் டாப் கமாண்ட்லேயும் எவ்வளோ மெமரி காலியாக இருக்குன்னு அவைலபிள் மெம் ஃபீல்டில் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அவர் சொல்கிற நடுவுலேயே வந்து குறுக்கிட்டு கூறிடுறாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கமாண்ட் அவைலபிள் மெமரியும் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு ஒரு கமாண்டை காட்டுறாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கேட்டு /proc/meminfo அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ நேற்று பார்த்த அதே ப்ராக் தான் இங்கே திருப்பி வரப்போகுது. ஸோ அதை வந்து கேட் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணோன்னே ஒரு பெரிய லிஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி ஒன்று பெருசாக வருது.
ஸோ இந்த அவுட்புட்டில் மெம் அவைலபிள் தான் கரண்ட் சிஸ்டத்தில் காலியாக இருக்கிற மெமரி அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூறுறாரு. ஸோ இந்த ஸ்லாஷ் ப்ராக்கை ஃபைல் சிஸ்டத்தில் ப்ராசஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் போல் அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க. ஆமாம் என்பது போல் நம்ம மதன் வந்து திருப்பி தலையாட்டுறாரு. ஸோ ஒரு முக்கியமான கமாண்டை ஓகே இது அடுத்த பேராகிராஃப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பி அந்த மெம் அவைலபிள் ஃபீல்டில் நம்மளோட கரெக்டான வேல்யூ இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ திருப்பி நம்ம டெர்மினலுக்கு வரும். ஸோ என்ன பண்ணால் கேட்டு ஸ்லாஷ் ப்ராக் ஸ்லாஷ் மெம் இன்ஃபோ. ஸோ இதை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மெம் அவைலபிள் இங்கே இருக்குது, இது ரெண்டாவது இங்கேயே இருக்குது. ஸோ பார்த்தோம்னா இங்கே வந்து அதே கேபியில் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து அதே வேல்யூ ரிலேட்டபிளாக வந்து ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்தா அதே பைட்ஸ் இப்போ அது ஓகே. ஸோ ஓகே இதுவும் கேபியில் தான் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே மோரோவர் ரெண்டு வேல்யூமே மேட்ச் ஆகுது. ஓகே ஸோ கிளீன் பண்ணுவோம், திருப்பி அதுக்கு போயிடுவோம். ஸோ ஒரு முக்கியமான கமாண்டை விட்டுட்டீங்க, கில் கமாண்ட் பற்றி படிச்சிங்களா மதன் கேட்க. ஆமாம் அதை சொல்ல மறந்துட்டேன். கில் கமாண்ட் ஒரு ப்ராசஸாக பலவிதமான சிக்னல் அனுப்பும் பயன்படுத்த பலவிதமான சிக்னல் அனுப்ப பயன்படுத்தும் ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கூறுறாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அவங்க வந்து அந்த 965 அப்படின்ற ப்ராசஸ் ஐடியை வந்து கில் பண்ணுறதுக்காக அந்த இதெல்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து மோகன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திகா வந்து ஒரு 965 அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஐடியா எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் ஆடியோவோட ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ நாம் என்ன பண்ணலான்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு டம்மி ப்ராசஸாக கில் பண்ணலாம். நம்ம பல்ஸ் ஆடியோ கில் பண்ணோம்னா ரெக்கார்டிங்லாம் போயிடும். ஆமாம் ஸோ அதனால் நம்ம வந்து வேற ஏதாவது ஒன்று ஒரு டம்மியாக ஒரு 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 ஜீனியை ஓப்பன் பண்ணி ஜீனியை ஓப்பன் நேற்று பண்ண அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ப்ராசஸ் ஐடியை வந்து நம்ம பிஎஸ் கமாண்ட் மூலம் எப்படி வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நிறைய வித்த மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க பிஎஸ் ஏஎக்ஸ் போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். பிஎஸ் ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் போட்டு ஜினி போட்டோம்னா இங்க அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. ஆமா 3538 அந்த பிஐடி எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து கில் அப்படின்னு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த கமாண்ட் கில் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் ஐடியை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக வந்து நாம் என்ன நினைப்போம், நார்மலாக என்ன நினைப்போம்னா அந்த ப்ராசஸ் வந்து கில் பண்ணுறோம், அதாவது க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து கில் கமாண்டோட உண்மையான பர்பஸ் வந்து என்னன்னா, சிக்னலை சென்ட் பண்ணுறது தான் அதோட மெயின் பர்பஸ் ஓகேங்களா. கில்லுன்னு கொடுத்துட்டு அதில் அதுதான் வந்து இங்கே மதனோ இல்லை கார்த்திகோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சிக்னலை வந்து அனுப்புறதுக்கு தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுதே தவிர அது க்ளோஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ன்ற கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்போம். ஃபஸ்ட்டு இதுவில் நாமளும் வந்து நம்ம ஜீனியை வந்து கில் பண்ணி பார்ப்போம். ஓகே 3538 ஓகே கில் 3538 போயிடுச்சு. ஓகே ஸோ அந்த இதுக்கு போங்களா, புக்குக்கு போங்களா, அதில் என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து ஒரு முக்கியமான கமாண்ட் விட்டுட்டீங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த 965 அப்படின்ற பிஐடி வந்து சிஸ்டர் என்னக்கும் பல்ஸ் ஆடியோவோட ப்ராசஸ் ஐடி. இப்போ நான் கில் கமாண்ட் வந்து இந்த கொடுத்தா பல்ஸ் ஆடியோ ப்ராசஸ்க்கு வந்து டெர்மினேட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து எந்த சிஸ்டம் ஆடியோவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் கில் கமாண்டுக்கு -L ஆப்ஷன் கொடுத்தா ஒரு ப்ராசஸ்க்கு எத்தனை விதமான சிக்னல்ஸ் அனுப்பலாம்னு காட்டும். சிக்னல்ஸோட சிக்னல் நம்பரையும் வந்து இது காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அப்போ கில் போட்டு -Lன்னு கொடுக்கலாம் என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இத்தனை சிக்னல்ஸ் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு இந்த கில் கமாண்டை யூஸ் பண்ணி வேறு ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இத்தனை சிக்னல்ஸ் நீங்கள் அனுப்பலாம் ஓகேங்களா. சிக்கப்புன்னு இருக்குது, சிக்கபார்ட்னு இருக்குது, சிக் செக் வீன் ஒன்று இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு சிக்னல் அது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக் செக் வீன் வந்து முக்கியமான சிக்னலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி சிக் டெர்ம்னு ஒன்று இருக்குது பாருங்க, நம்பர் ஃபிஃப்டீன் இருக்கா சிக் டெர்ம். சிக் டெர்மு அதே மாதிரி நம்பர் 9 சிக் கில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் சிக்னல்ஸ் ஓகேங்களா.
அப்புறம் நம்ம கதைக்கு தேவையான ரெண்டு சிக்னல் இருக்கு, சிக் ஸ்டாப்போ சிக் கான்ட்னு ரெண்டு ரெண்டு சிக்னல் இருக்கு பாருங்க. அது எங்க இருக்கு பாருங்க, சிக் கான்ட் வந்து 18 and 19. ஓகே, சோ 18 and 19 சிக் கான்ட் அண்ட் சிக் ஸ்டாப். சிக் ஸ்டாப் இது வந்து இந்த கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சிக்னல். ஏன்னா பின்னாடி வந்து ஒரு ஒரு ஸ்டோரி வரும்போது நான் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக் கான்ட்னா என்னன்னா, சரி ஃபஸ்ட்டு சிக் ஸ்டாப்னா என்னன்னு சொல்லிடுறேன். சிக் ஸ்டாப்னா என்னன்னா, ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ ஜீனி, இப்போ நீங்க ஜீனி ஸ்டார்ட் பண்ணுங்களா மறுபடியும். ஓகே, ஸோ ஜீனி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுங்களா, அதில் சும்மா ஏதாவது டைப் பண்ணுங்க. ஆ ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வந்து எடிட் ஆகுது, அதெல்லாம் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, அந்த இதுவெல்லாம் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நீங்க ஜீனிக்கு ஜீனியோட ப்ராசஸ் எழுதி கண்டுபிடிங்களா பிஎஸ் வச்சு. இப்போ வந்து கில் கொடுத்து மைனஸ் சிக்ஸ் ஸ்டாப் கொடுங்க. அந்த ப்ராசஸ் ஐடி கொடுங்கல, ப்ராசஸ் ஐடி. ஆமா ஓகே, என்டர் கொடுங்க. இப்போ போயிட்டு எடிட் பண்ணுங்களா. அங்க எடிட் ஆகல, எடிட் ஆகாது, ஏன்னா அது அது ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அது வந்து கில் ஆகலை, க்ளோஸ் ஆகலை, டெர்மினேட் ஆகலை, எதுவும் ஆகலை. அந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணோன்னா, கர்னல் வந்து என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து ஓரமாக ஒதுக்கி வச்சிடும். ஓகே, நம்ம இதில் கூட பார்க்கலாம்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், நம்ம நேற்று பார்த்த அந்த கமாண்டில் ஸ்டேட்டஸ். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் மேலே போனோன்னா அது இருக்கு, ஸ்டாப்டு அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வந்து அது ஃப்ரீஸ் ஆக, ஃப்ரீஸ் பண்ணணும். ஒரு ப்ராசஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த சிக்ஸ் ஸ்டாப். சிக்ஸ் ஸ்டாப் ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரீஸ் பண்ணதை வந்து ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படின்னாக்கா சிக் கான்ட். சிக் கான்ட் ஓகே. ஸோ நாம் கடைசியாக பண்ணதே சிக் கான்ட். ஓகே ஓகே, என்னாச்சு கில் ஆயிடுச்சு அது. ஆமாம் ஆமா, சிக் கான்ட்னு கொடுத்தோம். அது ஆக்சுவலா என்ன இருக்கும்னா, சில ஐஓ வந்து பிரேக் ஆயிருக்கும். ஐஓ பிரேக் ஆனதுனால அந்த process வந்து டெலீட் ஆயிருக்கும். ஓகே, ஸ்டேட்டஸ் திருப்பி அதே ஸ்டேட்டஸ்ல இருக்கா பார்க்கலாம். சோ இல்ல, அது மொத்தமா க்ளோஸ் ஆயிருச்சு, process வந்து போயிட்டு இருக்கும். அப்படி இல்லனா நீங்க சிம்பிளா வேற ஒரு கமாண்ட் போடுங்க, ஃபார் லூப்போ இல்ல வைல் லூப்போ ஏதாவது ஒன்னு போடுங்க, இல்லனா கேட் கமாண்ட், ஜஸ்ட் கேட்னு போடுங்க, கேட்னு போடுங்க. கேட் இதுல வேற ஒரு டெர்மினல் ஓபன். ஓகே, வேற ஒரு டெர்மினல். ஓகே, இத கட் பண்ணிரலாம். சோ நாம வந்து திருப்பி ஒரு டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு இங்க கேட்ன் போடலாம். அதோட process ID கண்டுபிடிக்கணும். இப்போ அது இதுல இங்க இங்க கண்டுபிடிங்களா? ஆ, லாஸ்டா இருக்கிற கேட் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. ஆ, இப்போ நீங்க அங்க போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு லெட்டர் அடிச்சிட்டு என்டர் கொடுங்களா. ஆ, என்டர் கொடுங்க. அது ரிட்டர்ன் வருது இல்லையா, இதுதான் வந்து பை டிஃபால்ட்டா வந்து கேட்டோட ஃபங்ஷன். ஓகேங்களா, மறுபடியும் ஓகே, இப்போ வந்து டைப் பண்ணுங்க. இப்போ டைப் பண்ணுங்க. ரிட்டர்ன் வொர்க் ஆகாது. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டாப் கொடுங்க. ஓகே, சிபி ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜாப்ஸ், ஜாப்ஸ் கொடுங்க. ஜாப்ஸ் ஸ்டாப் பண்ணி இருக்கா. இப்போ மறுபடியும் எஃப்ஜி கொடுங்க. எஃப்ஜி இப்போ ஏதாவது டைப் பண்ணுங்களா, இப்போ ஏதாவது டைப் பண்ணுங்க, என்டர் கொடுங்க. ஓகே, இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ஆகுது ஜாப்ஸ்க்கு. ஆமா ஆமா, எஃப்ஜி போட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிருது, புல் பண்ணிருது, கண்டினியூ பண்ணிருது, திருப்பி கண்டினியூ பண்ணிருது.
ஸோ இதுதான் வந்து அந்த சிக்ஸ் ஸ்டாப்புக்கும் சிக்கான்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா, சிக்ஸ் ஸ்டாப்புன்றது ஒரு ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, கான்ட்ன்றது கண்டினியூ. ஸ்டாப்னு சொல்கிறத விட நம்ம ஃப்ரீஸ்ன்னு சொல்லலாம், ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம். அதாவது அது ஓகே, அதோட ரன்னிங்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது வந்து சிக்ஸ் ஸ்டாப்பு. ஃப்ரீஸ் பண்ண அந்த ப்ராசஸை வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் வந்து சிக்கான்ட். சிக்கான்ட் ஓகே ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு சிக்னலை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் மற்ற சிக்னல்ஸ் எல்லாம், அந்த நார்மலாக வந்து கில் கொடுத்துட்டு அந்த ப்ராசஸ் ஐடி கொடுக்குறீங்கன்னா நாம் என்ன சென்ட் பண்ணுறோம்னா ஐஃபன் சிக் டெர்ம் வந்து சென்ட் பண்ணுறோம். கில் ஐஃபன் எல் போடுங்களா, கேபிட்டல் லெட்டர் எல். ஓகே ஆ, ஸோ அது அதில் வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக கொடுக்கறது வந்து நம்பர் 15 தான், சிக் டெர்ம் தான். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கில்லுன்னு கொடுத்துட்டு ஒரு ப்ராசஸ் ஐடி கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, கில்லுன்னு கொடுத்துட்டு ஐஃபன் சிக் டெர்மை தான் வந்து அங்கே நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, நம்பர் 15 வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பை டிஃபால்ட் அது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் அந்த இதுவில். இந்த சிக்னல் எல்லாம் முக்கியமான சிக்னல்ஸ் வந்து சிக்கில்லு, ஸோ நம்ம நீங்கள் நேற்று நம்ம சி ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா, சி ப்ரோக்ராமில் வந்து ஏதாவது மெமரி வந்து அலோகேட் பண்ணாத மெமரியை வந்து நீ ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செக்மெண்டேஷன் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இந்த சிக்ஸ்எக்வி. ஓகே, செக்மெண்டேஷன் ஃபால்ட்டை வச்சுக்கிட்டு நிறைய மீம் எல்லாம் வந்து போடுவாங்க சி ப்ரோக்ராமிங்கை கலாய்க்கிறதுக்கோசரம். அந்த மீம்க்கெல்லாம் வந்து மூல காரணம் வந்து இந்த சிக்ஸ்எக்வி தான். ஓகே, மூலாதாரம் சூப்பர். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம பார்த்துறோம், ஸ்டாப்பு, கண்டினியூ, கில்லு, டேர்மு பேசிக்காக. ஸோ அவர் மென்ஷன் பண்ண அந்த முக்கியமான ப்ராசஸ்லாம் பார்த்தாச்சு. அந்த நார்மலாக வந்து நீங்கள் இப்போ பரமேஷ் வந்து இந்த நார்மலாக ஒரு ப்ராசஸ் ஐடி ஒத்து என்டர் கொடுத்தாரு இல்லையா கில் பண்ணுறதுக்கு, அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து சிக் டேர்மு தான் வந்து அந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து இதுதான் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், அந்த சிக்ஸ் ஸ்டாப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், அப்புறம் சிக்கான்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், அப்புறம் சிக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சிக்கில் வந்து ரொம்ப டேஞ்சரான சிக்னல், ஒரு ப்ராசஸை வந்து பாரபட்சமே இல்லாமல் உடனே வந்து சாகடிக்க பயன்படுத்துறது தான் வந்து இந்த சிக்னல். இந்த சிக்னல் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பிட்டா அந்த ப்ராசஸ் இருக்கிற சிக்னல் ஹேண்டில்க்கு வந்து அந்த சிக்னல் போகாமல் கர்னலே வந்து அந்த ப்ராசஸ் வந்து சாகடிச்சிடும். அதாவது அந்த ப்ராசஸ்க்கு வந்து அந்த சிக்னல் வந்தது கூட தெரியாது, கர்னல் வந்து என்ன பண்ணிடணும்னா அந்த ப்ராசஸை சாகடிச்சு தான் வந்து மறுவேலை பார்க்கும். ஸோ அதனால தான் வந்து சிக்கில் ஆமாம் ஆமாம் சிக்கில் பயன்படணும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இன்ஃபோ கிராஃபிக்ஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சிக்கில் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிங்களா, இமேஜ் சர்ச் பண்ணுங்களா, அப்போ தெரிய பாருங்கள். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னொரு டேப் ஓப்பன்னா சிக்கில் சிக்கில் இமேஜஸ் போடுங்க. ஆ, இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஓபன் இமேஜ் இன் நியூ டேப். ஓகே, ஸோ டெர்ம் ரீசெண்டாக வர்றது. ஸோ சிக்கில் இவ்வளோதான், பயங்கரமான ஒரு மீம், ரொம்ப ஃபேமஸான மீம் இது. சிக்கிலுக்கும் சிக் டேர்முக்கும் சிக்கில் டேர்முக்கும் சிக்கிலுக்கும் ரீசெண்ட் இது பண்ணுறவங்க. ஸோ சிக் டேர்ம் வந்து, ஸோ பாபுக்கு நிறைய சைல்டு ப்ராசஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ சிக் டேர்ம் அமிச்சாரு அப்படின்னா, நம்ம சிஸ்டர் மீன் வந்து சிக் டேர்ம் அமிட்டுறாரு அப்படின்னா அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்ம சிக்டே இவருக்கு, பேரண்ட் ப்ராசஸ்க்கு. ஸோ அவர் போய் அவங்க எல்லா சைல்டு ப்ராசஸ்க்குலேயும் அதை சொல்லி குட் பைலாம் சொல்லி முடிச்சுப்பார், லைக் அவர் முடிச்சுப்பார். இதே சிக்கில் வந்துச்சு அப்படின்னா, சிஸ் அட்மின் சிக்கில் வச்சுன்னா ஒரே போடு முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால்
ப்ளீஸ் டோன்ட் யூஸ் சிக் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு சிஸ்அட்மின் ஜோக்காக இருக்கு. நல்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ஓகே, நம்ம திருப்பி கதைக்கு போவோம். ஸோ அதுதான் வந்து இந்த இந்த பேராகிராஃபில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் வந்து இது வரைக்கும் டெக்னிக்கல் முடிஞ்சிருச்சு. அதுல வந்து கடைசியா அவங்க ஆர்வமா கேட்பாங்க, சிக்னல்ல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு கார்த்திகா வந்து ஆர்வமா கேட்டிருப்பாங்க. அப்ப அவர் இந்த மீம் காட்டியிருந்தாருன்னா இதை விட சூப்பரா மீம் எல்லாம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த நேரத்துல அவங்களுக்கு மீம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த சாப்டர் அடுத்த பேராகிராஃப் நான் கண்டினியூ பண்றேன். ஸோ ஆஃபீஸில் சூப்பர் சிங்கர் நடத்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதன் கியூபிக்கலில் திருப்தியுடன் வராரு. ஸோ வந்துட்டோன்னு வந்து வந்தோடனே இதை சொல்கிறாரு, ஆஃபீஸில் சூப்பர் சிங்கர்லாம் நடத்திருக்காங்க போல அப்படின்னு. அப்போ வந்து கங்கராஜ் அக்கா அசத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியை வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெண்டு கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ மதனோட ஃப்ரெண்டு தான் வந்து சுரேஷ், சுரேஷோட பேர் தான் வந்து தீப்தி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அந்த ஸ்டோரியில் முன்னாடி நாம பார்த்தது. ஸோ அத கூட கண்டினியூஷன் தான் இப்போ இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக சுரேஷ் வந்து மதனோட ரூம்மேட்டு பிளஸ் ரூம்மேட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் ரூம்மேட்டு. கரெக்டு, அந்த ஆந்திரா மெஸ்ல பேசினாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க. ஸோ அந்த ஆந்திரா மெஸ்ஸை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கங்கராஜ் அக்கா அசிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு கை கொடுக்குறாங்க. ஸோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் கேட்கிறாரு. சுரேஷ் வந்து கேட்டு, உங்க வீடியோ தான் நம்ம கம்பெனி சோசியல் மீடியால வெப்சைட்ல டாப் நம்பர் ஒன்னா போயிட்டு இருக்கு, ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பயங்கர குதூகலத்தோட வந்து சொல்றாரு. ஸோ மதன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணணுமா அப்படின்னு இருந்த காலம் போய் சரி ஓபன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோசியல் மீடியாவை, அவன் இன்டர்னல் அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற அந்த சோசியல் மீடியாவை ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஓபன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னே மதனும் கார்த்திகாவும் அந்த பாடி அந்த வீடியோ வந்து அவங்க கம்பெனி இன்டர்நெட்ல சோசியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டிங்ல வந்து அது போயிட்டு இருக்கு. ஸோ இதை பாராட்டி நிறைய பேர் வந்து அவங்க கமெண்ட்ஸ் செக்ஷனில் அந்த கமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து பாராட்டி அவங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ மதன், கார்த்திகா, சுரேஷ் அப்புறம் தீப்தி இவங்க நாலு பேரும் அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்டை வந்து ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதிகமாக லைக்ஸும் ரிப்ளையும் வந்த ஒரு கமெண்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு லேடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இந்த வரிகளை பாடும்போது மதன் கார்த்திகாவை பார்த்து அப்போ கார்த்திகாவுக்கு பாடுறதும் அந்த இதுக்கு கார்த்திகா முகத்தை தன் கையால் மறைச்சி வைக்கப்படுறதையும் பார்த்து குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் தே ஆர் நாட் மேரிட் ஆர் நாட் கோயிங் டு மேரி ஐ எம் கோயிங் டு கில் தெம் போத், ஸோ மச் லவ் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு வந்து பல பேர் வந்து லவர்ஸாக தான் இருக்க வேணும், இல்லைன்னா இப்படி பாடி இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பரபரப்பாக எல்லாரும் வந்து ஊர்க்கதையை பேசுறது தான் நம்ம ஆளுங்க சூப்பராக பேசுவோம்ல. ஸோ அதனால ஒரு ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு கப்புள் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னே, ஸோ கண்டிப்பாக அது லவ் தான், அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த பாப்புலரான கமெண்ட்ல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போத் சிங் கிருஷ்ணா ராதா பெஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா பெஸ்ட் சாங்ஸ் கரெக்ட், நம்மளுக்கு இந்த தங்கிலீஷ்ல லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு சாரி. ஸோ பெஸ்ட் சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க, மே த காட்ஸ் கிவ் தர் பிளெஸிங்ஸ் டு திஸ் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கப்புள்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து அடுத்த பேராகிராஃப் சேவ் ஓகே, அடுத்த இது வந்து ஸோ என்னது, இது தே ஆர் ஷிப்பிங் லைக் ஷிப்பிங் அஸ் லைக் எனிதிங். ஓகே, ஷிப்பிங் லைக் எனிதிங்னா லைக் அவங்க எங்கேயோ கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாகவே வந்து இது எட்ரலாகவே வந்து ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு வந்து அதான ஹையஸ்ட்டு இது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க இல்லை படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்துக்குள்ளேயோ இல்லை அந்த பாட்டையோ அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெமரிக்குள்ளேயே கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மதன் கார்த்திகாவை பார்க்குறாரு. ஸோ கார்த்திகா வந்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் விஷஸ் பட் ப்ளீஸ் ஸ்டாப் ஷிப்பிங் அஸ்
ஐ நோ யூ ஆர் நாட் கோயிங் டு பிலீவ் பட் வி ஆர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் டில் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஐ ஐ ஐ ஃபியர் திஸ் மே ஐ மே திஸ் ஐ ஃபியர் திஸ் மே affect her future, affect her future and her I feel guilty about that, guilty about that. So and tamil and tamil la english ama confusing ah english la tamil la edirara ama english la vandu tamil la edirukkaru so adu adu opposite namukku vandrom but idu konjam kashtama irukku ஸோ என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இது அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாரு, உங்கள் பெஸ்ட் விஷஸ்க்கெலாம் எனக்கு ரொம்ப நன்றி பட் இது வந்து நிறுத்தி இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அனுப்பாதீங்க, நிறுத்திக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து நான் சொன்னாலும் நம்ப போகிறதில்ல பட் நான் உண்மையை சொல்லிடுறேன், நாங்கள் ரெண்டு பேரும் இது வரைக்கும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில் நவ் அப்படின்ற அந்த லைனை நம்ம குறிப்பிடணும், குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டில் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை குறிப்பிட்டு ஸோ இது வந்து மேபி அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து அஃபெக்ட் பண்ணலாம், ஸோ அதனால் அப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு தான் வந்து கில்ட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த முதல் கமெண்ட்டுக்கு வந்து மதன் வந்து ரிப்ளை போடுறாரு. ஏன்னா மதனோட கியூபிக்கில் தான் இருக்காங்க, அவர் கம்ப்யூட்டரில் தான் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மதன் வந்து இதை ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ இதை பக்கத்துலேருந்து பார்த்துன்னு இருந்த கார்த்திகா, நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே அப்படியே நம்பிடவா போகிறாங்க அப்படின்னு மதனை வந்து பார்த்து கேட்குறாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து அவங்களுக்கு அதை தெரிவிக்கணும்ல, ஸ்டில் தே நீட் டு நோ ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பின்னாடி பிரச்சனை ஆகும் கார்த்திகா, அதனால தான் அப்படின்ற மாதிரி மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து கூற, ஸோ நானே அதை கண்டுக்கல, நீங்கள் ஏன் வந்து வீணாக கவலைப்படுறீங்க அப்படின்னு வந்து கார்த்திகா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ அப்போ மதன் வந்து பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நாளைக்கு ஏன் பொண்டாட்டி இதை பார்த்தாலும் என்ன என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறாரு. பொசசிவ் இல்லாத பொண்டாட்டியாக இருந்தால் இதை பார்த்து கிண்டல் தான் பண்ணுவா, பொசசிவான பொண்டாட்டியாக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை தவிர வேறு எல்லாரையும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி 10 சவரன் தங்கச்சை வாங்கி கொடுத்து சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து மதனை போட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றை தவிர யாரையும் பார்த்ததே இல்லைம்மா, இந்தம்மா தங்கச்சைன்னு மன்னிச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி அவர் ஐஸ் வைக்கலாம், அதாவது ஃபியூச்சர் ஒய்ஃபு வந்து ஐஸ் வச்சு சமாளிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து கலாய்க்கிறாங்க. ஸோ இது நார்மலாக கேஷுவலாக போகிற கமெண்ட்டு தானே, இதுக்கு ஏன் இவர் ஓவராசி லைக் ஃபியர் ஆகிறாருன்ற இந்த ஒரு கண்ணோட்டத்தில் கார்த்திகா வந்து இவரை பார்த்து வந்து கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. ஸோ அந்த சீன் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த பேராஃப் நீங்கள் போகிறீங்களா மோகன்? ஆ ஓகே, அடுத்து நான் போகிறேன். ஸோ இன்னொரு ஓகே இந்த இந்த கமெண்ட் இது இந்த பேராகிராஃப் நீங்களே போங்க. ஓகே சரி, மற்றொரு கமெண்ட்ல வந்து ஒருத்தர் ஒரு மனிதர் வந்து மதனின் மானிட்டரையும் கார்த்திகாயின் லேப்டாப் வீடியோவில் வரும் இடத்தை சுட்டி காட்டி அதை வந்து அந்த வீடியோ எடுத்த நேரத்தில் அவங்க லேப்டாப் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை சுட்டி காட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் எனி ஒன் சி வாட் ஐம்ஸ் வாட் ஐ சி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ தட் டெஸ்க்டாப் லுக்ஸ் லைக் i3 அண்ட் தட் அதர் லேப்டாப் லுக்ஸ் லைக் சினமன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்ததோடனே எக்ஸாக்ட்லி காம்ரேட், இட்ஸ் i3 ஆன் டாப் ஆஃப் பை த வே BTW அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ டெக்ஸ்டிங் லாங்குவேஜில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து பை த வே அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ BTW அண்ட் அனதர் ஒன் இன் கார்த்திகா லேப்டாப் தட் இஸ் சினமன் ஆன் டாப் ஆஃப் மின்ட் என்று ரிப்ளை கொடுத்தார். ஸோ இது வந்து மதன் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு அந்த கமெண்ட்டுக்கு. ஸோ அருகில் இருந்த கார்த்திகா அதை பார்த்து மின்ட் புரியுது, அது என்ன i3 சினமன் BTW அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சினமன் உங்கள் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ண உடனே வர UI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படி தான் UI அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ லினக்ஸில் பல டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் இருக்குது, i3 என்னோட டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட். வெல் கொஞ்சம் யோசிச்சு, i3 இஸ் ஆக்சுவலி அ விண்டோ மேனேஜர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் சொல்கிறாரு, ஆனால் டெக்னிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது i3 வந்து ஒரு விண்டோ மேனேஜர் தாங்க அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு நம்மளுக்கு வந்து திருப்பி சொல்கிறாரு. ஸோ அவங்க கூப்பிடும்போது அப்போ BTW மின்ட் மாதிரி லினக்ஸ் டிஸ்ட்ரோவா, லினக்ஸ் டிஸ்ட்ரோவோட நேமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க இதை ஆக்சுவலி இவரை பார்த்து. ஸோ மதனை பார்த்து நம்ம கார்த்திகா வந்து அது நாங்கள் BTW மின்ட் மாதிரி அதுவும் ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோவா நேமா, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து பாதியிலே முடிக்கிறாங்க. ஸோ ஏன் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன்னா, லைக் எல்லாரும் சுற்றி கமெண்ட்டை படிச்சுட்டு இருக்காங்களே, ஸோ அதனால
அதை வந்து நான் அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டாப்பிங் வந்து அவர் போடுறாரு. ஓகே, இந்த பேரா ஃபோன் போட்டால் நான் போகிறேன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து இப்போ சுரேஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ வந்த வேலையை மறந்துட்டேன், கார்த்திகா உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் வேணும், தீப்தி உங்கள் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா கிட்டே கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், அஃப்கோர்ஸ், பட் ரெண்டல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கயலுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து கயலும் வந்து கார்த்திகாவும் தான் வந்து ரூம்மேட்ஸு, சுரேஷும் மதுனும் வந்து ரூம்மேட்ஸு. இந்த ரெண்டு குரூ ரெண்டு ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சோழிங்கநல்லூரில் தான் வந்து இருக்குது அவங்க இருக்கிற இடம். ஸோ இப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, என்னோட எனக்கு வந்து இந்த டெம்சனில் ரூமோட டெம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியாது, கயலுக்கு தான் தெரியும், நான் வந்து கால் பண்ணி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்திகா என்ன பண்ணுறேன்னா மொபைலில் எடுத்து கயலுக்கு கால் பண்ணி கியூபிள்க்கு மதனோட கியூபிள்களுக்கு வந்து வர சொல்கிறான். ஸோ அவங்க வந்து அவங்களும் வந்து கயலும் வந்து வராங்க. இப்போ தான் வந்து ஆக்சுவலாக கயல் வந்து ஃபஸ்ட்டு வந்து மதனை வந்து பார்க்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஐலக்ஸி சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பாங்க கயல், மதனை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சாப்டரில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மதனை வந்து பார்க்க வராங்க. ஸோ அப்போ வந்து வரும்போதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாய் ஜீனியஸ், சூப்பர் சிங்கிங், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மட்டும்தான் தெரியுதுன்னு நினச்சேன், பாட்டுலேயும் அசத்துறீங்க, கொஞ்சம் விட்டுருந்தா எங்கள் வீட்டு நைட்டிங்கல் கார்த்திகாவே வந்து பீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து சொல்லிக்கிட்டே வந்து வராங்க. சொல்லிக்கிட்டே வந்து மதன்கிட்ட வந்து கை குலுக்கி வந்து இப்போ விஷஸ் வந்து சொல்லும் போது நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து வரவேற்கிறான். ஸோ அப்புறம் வந்து எல்லாரும் வந்து அங்கே சேரில் வந்து உக்காறாங்க. அப்போ தான் வந்து சுரேஷ் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கணும், கயல் திஸ் இஸ் தீப்தி, இப்போ வந்து திருவான்மியூரில் வந்து தங்கியிருக்கா. அது ஆக்சுவலாக வந்து கரண்ட்டாக வந்து தீப்தி வந்து திருவான்மியூரில் இருக்கா, சுரேஷ் தான் வந்து இங்கே சோழிங்கநல்லூரில் இருக்கா. ஸோ அப்போ தான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இப்போ தீப்தி வந்து திருவான்மியூரில் வந்து தங்கியிருக்கா, அவர் ரூமில் இவளும் வந்து இவங்க ரெண்டு பேர் அங்கே ரெண்டு பேர் வந்து தங்கியிருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, அதனால் வந்து ரூமை வந்து அவங்க வெக்கேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால் வந்து ரெண்டு பேர் தான் வந்து தங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டிஷன் போட்டிருங்க. ஸோ அதனால் வந்து ஈதர் இவ வந்து வேற ஒரு ரூம்மேட்டை வந்து தேடிக்கணும், அப்படி இல்லைன்னா இவ வந்து வேற ஒரு ரூமுக்கு வந்து ரூம்மேட்டாக போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் வரேண்டின்னா கேட்க மாட்டேன்றான், செருப்பு கட்டி காட்டுறான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நடுவில் சொல்கிறான். ஸோ அதுதான் உங்ககிட்ட வந்து தீப்தி ஸ்டே பண்ணலாமான்னு, உங்கள் ரூமில் வந்து தீப்தி ரூம் ஸ்டே பண்ணலாமான்னு கார்த்திகா கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா கயல் கிட்ட வந்து சொல்லும்போது கயல் என்ன சொல்கிறான்னா, அப்போ கேண்டீனில் வந்து மீட் பண்ணும்போது ராட்சசி சொன்னது இவங்கள தானா, ப்ளஸ் எஃப்டி மீட் யூ தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க, சுரேஷ் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து சுரேஷ் தீப்தியும் வந்து கயல் கையை குலுக்கிட்டு ப்ளஸ் டூ மீட்யூ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து முறைச்சி பார்க்குறான். அப்போ வந்து சுரேஷ் நான் சொல்கிறான், ஏ அவங்க அதுக்கு முன்னாடி சொன்ன முக்கியமான வார்த்தையை விட்டுட்டாங்கடி, அழகாக நான் ராசிச்சிருந்தேன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் வந்து சமாளிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கயல் வந்து பேச ஆரம்பிக்கிறேன், கண்டிஷன் படி 4 பேர் வரைக்கும் வந்து தங்கலாம், ஸோ வெல்கம் டு அவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து தீப்தியா வந்து அவர் ரூமுக்கு வந்து கூப்பிட்றான். சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்புறம் சுரேஷ் என்ன சொல்கிறோம், அப்போ அந்த மூட்டை முடிச்சு தட்டு சாமான் எல்லாத்தையும் வந்து தூக்கிக்கிட்டு நெக்ஸ்ட் எதுக்கு தட்டு சாமான் எல்லாம் தூக்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் கயல் ரூமில் வச்சுட்டு எனக்கு வந்து ரூம் அட்ரஸ் கொடு, நைட் வந்து ரூம் எல்லாம் வந்து வசதியாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லும்போது அவ தீப்தி என்ன சொல்கிறான், எதுக்கு அங்கே வந்து மொக்க போகிறதுக்கா, பழைய ரூம் அட்ரஸ் கொடுத்துட்டு நான் இவ்வளோ நாள் பட்டதே போதும், தேவைப்படும் போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தீப்தியும் வந்து சுரேஷை மறைச்ச மாதிரியே பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்லுங்க, சாரி கைஸ் ஐ ஹாவ் டு கோ, டீம் மீட்டிங்கில் இருந்து பாதியில் வந்துட்டேன், வி வில் டாக் லேட்டர், நைஸ் டு மீட் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து வந்து அந்த இதுவெல்லாம் முடிச்சுட்டு வெல்கம் பண்ணிவிட்டு அவள் வந்து கிளம்பிடுறான். அப்போது சுரேஷும் வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் வந்து ஒர்க் இருக்குது, ஈவினிங் வேறு சீக்கிரமாக கிளம்பணும், ரூம் ஷிஃப்ட் பண்ணணும், சி யூ அகெயின் மதனானா, ஈவினிங் பார்க்கலாம் கார்த்திகாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியும் வந்து கிளம்ப சுரேஷ் என்ன சொல்கிறோம், ஏ இருடி நானும் வர, மச்சி ரூமில் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு கார்த்திகா சி யூ அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்டேயும் சொல்லிட்டு சுரேஷும் வந்து தீப்தி கூட கிளம்பி
அந்த இதுவுக்கு வந்து போயிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து லாஸ்ட்டாக வந்து மதனும் கார்த்திகாவும் மறுபடியும் வந்து அந்த வீடியோவுக்கு வந்த கமாண்டுங்களை தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து நீங்கள் போகிறீங்களா? ஆ இல்லை, வீடியோவில் லைக் மீட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்க வேறு யாராவது போகணும்னு ஆசைப்பட்றாங்களா? யாராவது போகிறது வந்தால் ட்ரை பண்ணலாம். குரல் நீங்கள் போகிறீங்களா அடுத்த இது? படிங்க படிங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். சரி, அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஏற்கனவே அமிச்ச அந்த ரிப்ளைக்கு வந்து திருப்பி வந்து ரிப்ளை வந்திருக்கு. ஸோ அந்த கடைசி கமெண்டில் அந்த எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு மதன் ரிப்ளை பண்ணார்ல ஒருத்தருக்கு, அந்த டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்லாம் பற்றி. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு, அதை வந்து படிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் கிரேட் காம்ரேட், நெவர் தாட் ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பை த வே, ஐ டூ யூஸ் ஆர்ச், seems you using default i3, why don't you rise அப்படின்னு சொல்லிட்டு அது அது அதுக்கு வந்து அவர் வந்து ரிப்ளை அமைச்சிருக்காரு. ஸோ அந்த அதர் யூசர், ஸோ மதன் ரிப்ளைக்கு ஒரிஜினல் கமெண்ட் போட்டவர் விரைவாக இந்த ரெஸ்பான்ஸ் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து டக்குன்னு அவங்க அந்த பேசுகிற இந்த கான்வோ கேப்பில் அவர் அதுக்குள்ளே ரிப்ளை அமைச்சிட்ருக்காரு. ஸோ அதுதான் அந்த அந்த என்ன ரிப்ளை அமைச்சிருக்காருன்றது தான் இந்த கண்டென்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தட்ஸ் கிரேட் சூப்பரு, அவங்களும் வந்து நான் வந்து யோசிக்கவே இல்லை, அவங்களும் நான் ஒன் ஆஃப் அஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலை. நான் வந்து பை த வே ஐ டூ யூஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் சீம்ஸ் யூ யூசிங் டிஃபால்ட் i3, ஒய் டோன்ட் யூ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் செஞ்சுருக்காரா? ஸோ அடுத்து வந்து ஐ எம் நாட் குட் இன் ஆர்ட் காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மதன் திருப்பி ரிப்ளை அனுப்புகிறாரு. ஸோ யூ கைஸ் ஆர் டாக்கிங் அபவுட் ஆர்ச் லினக்ஸ், பட் வாட் இஸ் பை த வே BTW அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ BTWவோட எக்ஸ்பான்ஷன் ஃபஸ்ட்டு பை த வே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து மதன் வந்து ஃபஸ்ட்டு கார்த்திகாவுக்கு சொல்கிறாரு. ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்க ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ணுறத பெருமிதமாக சொல்லிக்கிட்டு பை த வே ஐ யூஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள கடுப்பேற்றுவாங்க. அதுவே போக போக மற்றவங்க அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அவங்களே அவங்களுக்கு கிண்டல் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு மீமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுலேருந்து வந்தது தான் இந்த பை த வே ஆர்ச் லினக்ஸ்க்கு, அதுலேருந்து வந்தது தான் இந்த பை த வே ஆர்ச் லினக்ஸுக்கு இன்னொரு நிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து விளக்கமாக சூப்பராக சொல்கிறாரு. அடப்பாவீங்களா, இப்படியுமா கலாய்ச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா புண்ணியோட சொல்கிறாங்க. இவங்களே வச்ச பட்ட பேர் அவங்களே கலாய்க்கிறதுக்கு வந்து ஒரு விஷயமாக பாத்திரமாக மாறிடுச்சுன்றதை நினச்சி அவங்க வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஓகே, ஆமாம், அதே நெவர் தாட் ஷி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அஸ், அது என்ன பொண்ணுங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம கார்த்திகா வந்து கொந்தளிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து அதுக்கு அடுத்து வந்து திஸ் நட்ஸ் தான் அவர் அவங்க அப்படி எழுதிறாங்க. ஓகே, ஸோ திஸ் நட்ஸ் ஆர் ஆல் மிசோஜினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்தா அந்த சண்டையை திருப்பி இழுக்கிறாங்க. ஏங்க இந்த நட்ஸ்லாம் எப்பவுமே மிசோஜினிஸ்டா இருக்கீங்க அப்படின்னு வந்து கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்குறாங்க. ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னா எங்கள்ல ஒருத்தன் தாங்க அர்த்தம். காட், வை டோன்ட் யூ வை டோன்ட் திஸ் ஃபெமினிஸ்ட் திருப்பி அவரும் வந்து திருப்பி கலாய்கிறார். அவங்க மீசோஜினிஸ்ட்னு சொன்னோன்னே இவர் வந்து திருப்பி அதே கண்டென்ட்டான ஃபெமினிஸ்ட்டு, சி நார்மல் திங்ஸ் ஆஸ் நார்மல், ஏன் நீங்களாம் வந்து எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் ஆகிக்கிறாங்க, ஒன் ஆஃப் அஸ்னா உங்களையும் நம்மள ஒருத்தன்றதாங்க அர்த்தம், ஏன் இப்படி வந்து நார்மலாக இருக்க திங்ஸை நார்மலாக பார்க்காம இருக்கீங்க, ஸோ நார்மலாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து திருப்பி கான்ல சொல்கிறாரு. ஸோ இந்த டாப்பிக்கை விட்டுருவோம், இல்லைன்னா தேவையில்லாமல் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. கார்த்திகா சொல்கிறாங்க, பட் வாட் இஸ் தட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க கேள்வியோட. சரி, இதை பற்றி சண்டைலாம் போட வேணாம், பட் அந்த ரைஸ்ன்னு ஒன்று ஐட்டம் சொன்னீங்களே அதுன்னு அது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா, உங்கள் டெஸ்க்டாப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒரு சாதாரண கார் வாங்கி அதில் விதவிதமாக ஸ்டிக்கர் ஒட்டி சைலன்சர் மாற்றி உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றி அதோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்கள, அதுக்கு பேர் ரேஸ் இன்ஸ்பயர்ட் காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது சுருக்கமாக ரைஸ் அப்படின்ற இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார் வேர்ல்டில் வந்து இது வந்து ஃபேமஸான ஒரு ஐட்டம். ஸோ இதே டெர்மினாலஜியை தான் யுனிக்ஸ் உலகத்தில் அவங்களோட டெஸ்க்டாப் அவங்கவுங்கள பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க யூனிக்ஸ்பான் அப்படின்ற இந்த ரெடிட் கம்யூனிட்டியில இருக்கிற போஸ்டுங்களை பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, லினக்ஸ் யூனிக்ஸ் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டிருப்பாங்க, அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு மதன் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து நோ ஓப்பன் பண்ணாதீங்க, அந்த அந்த யூஆர்எல் ஒரு மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணால் செக்யூரிட்டி டீம்லேருந்து எவனாவது வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பயப்படுறாங்க. ஸோ யூனிக்ஸ் பான் அப்படின்ற இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது ஒரு வினோதமான ஒரு லிங்காக இருக்குது, இதெல்லாம் ஓப்பன் பண்ணால் செக்யூரிட்டிலேருந்து வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பயப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து வந்து அவனுக்கும் ஒரு தாட்டி காட்டிடுவாங்க, டோன்ட் வெரி, எவனா கேட்டானா அவனுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சிரிப்பாக காட்டுறாரு. ஸோ அந்த வெப்சைட் நாமளும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்பேஜ். ஸோ நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு. ஸோ இதுதான் அந்த வெப்பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து பிஎஸ்டி யூனிக்ஸு லினக்ஸு மேக்கு அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த யூனிக்ஸ் ரிலேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இதெல்லாம் வந்து எப்படி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்க செட்டப்போட ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெடிட் கம்யூனிட்டியை பற்றி தான் வந்து அங்கேயும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திருப்பி கதைக்குள்ளே போவோம். ஓகே, அந்த சொல்லிட்டு ஓப்பன் செய்கிறாரு கார்த்திகா. அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு வியப்புடன் இஸ் திஸ் லினக்ஸ் என்று கேட்குறாங்க. லினக்ஸ் மட்டும் இல்லைங்க, பிஎஸ்டி மேக் என்று மதன் வந்து அவங்க அழகாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. சரி நீங்கள் ஓகே, ஐ திங்க் பேஜ் ஸ்கிப் ஆயிடுச்சா, இல்லை. ஸோ மதன் வந்து காட்டுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க வந்து நீங்கள் மட்டும் ஏங்க பிளாக் அண்ட் ஒயிட் டெஸ்க்டாப் வரைய வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ ரைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஒரு நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி, இட் இஸ் அன் ஆர்ட், ஐ எம் நாட் குட் இன் ஆர்ட், பிசைட்ஸ் ஐ சி பியூட்டி இன் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மதன் சமாளிக்கிறாரு. ஸோ ஏங்க ரைஸ்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய தனி கலங்கு, அதுக்கு நிறைய வந்து தெரியணும், அதே மாதிரி நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து சிம்பிளிசிட்டி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தன்னை தான் ஏன் வந்து இன்னும் அவரோட சிஸ்டமை ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஏன் வந்து காரணம்னு இருக்குது, ஏன் ரைஸ் பண்ணல அப்படின்னா, i3 டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் கருப்பு வெள்ளை டெர்மினல் தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு இதுவே இருக்காது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இப்படிலாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து திருப்பி இவங்க சொல்கிறாங்க, ஸோ ஐநோ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு சொன்னப்பவே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா புன்னகையுடன் வந்து கலாச்சி ஒரு அழகான ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. எனிவே நேரமாச்சு, சியூ நெக்ஸ்ட் டைம் காம்ரேட் அப்படின்னு கார்த்திகா புன்னகையுடன் கூறாங்க. ஸோ காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வியப்புடன் பார்க்குறாரு. ஸோ பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சிரிச்சுக்கிட்டு. ஸோ சொல்ல டேக் கேர் ஆஃப் மை சிஸ்டர் காம்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து திருப்பி தீப்தியை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றத வந்து இன்டென்ஷனெல்லாம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. என் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டோன்ட் வெரி, வி வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு மதனிடம் சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. சாப்டர் வந்து முட்டிட்டுரு. ஸோ இப்போ ரிவ்யூ போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பாலசுப்ரமணியன் அவர் மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியுமான்னு பார்க்கலாம். பாலசுப்ரமணியன், நீங்கள் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சு? பேச முடியுதுங்களா உங்களால்? ஓகே, அவர் சாட்டில் வந்து நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம சையத் கிட்ட போவோம். சையத், உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், இந்த சாப்டர் பற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்றத. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இல்லை, நான் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நார்மலாக அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறமா போவீங்க நினச்சேன், பட் ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண இதுவும் நல்லா இருந்துச்சு.
நார்மலா ஒரு ஃப்ளோவா ஜென்ரலா நமக்குள்ள பேசிக்கிற மாதிரி தான் இருந்தது. பழைய ரெக்கார்டிங் வந்து தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டிலே இருக்கு, சோ பார்க்கணும்னு இன்ட்ரஸ்ட் தான். இல்ல ஆக்சுவலா தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுல இருக்கிற டெக்னிக்கல் கண்டென்ட்டை வந்து ரொம்ப கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நாங்கள். ஒவ்வொரு இதுவும் வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. சப்போஸ் வந்து படிக்க முடியல, கேட்க மட்டும்தான் முடியுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் ஓட்டி விட்டிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு தூங்கிடுங்க வந்துடும் அந்த இது. ஸோ ஓகே, ஸோ நம்ம அடுத்து வந்து குரல் கிட்ட போவோம். குரல் உங்களோட ரிவ்யூ ரொம்ப அருமையாக தான் இருந்தது. ஆரம்பித்தது ப்ராசஸ் வந்துட்டு டெக்னிக்கலாக ஆரம்பித்து கடைசியில் ரைசிங்கில் வந்து முடிச்சிட்டாங்க சாப்டர். நல்லா அருமையாக போச்சு, இன்ட்ராக்டிவாகவும் இருந்தது, ப்ளஸ் ஸ்டோரியும் நிறைய இருந்தது உள்ள. ஒன் ஆஃப் அஸ் காம்ரேடுன்றது தான் எங்கேன்னு இடிக்குதுன்னு தெரியல. லினக்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிசம் பற்றி பேசுதா அப்படின்ட்டு எங்கே முடிஞ்சிருமோன்றது தான். நெக்ஸ்ட் சாப்டர் தருமா இல்லை அது உள்ள போகுமான்றது தெரியல, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் மொத்தமாக சொல்ல போனால் அந்த கம்யூனிசம் கூட ஒத்து போற ஒரு கருத்தியல் ஆமாம் இயங்குற தளம் இயக்கம்னா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து எல்லாருக்கும் எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும்ன்ற கொள்கையில் வந்து கல்வி அடிப்படையாக வச்சு முன்னெடுக்கிற ஒரு இயங்கு தளம்னே சொல்லலாம், எல்லாருமே இயங்குகிற தளம். ஸோ கல்வின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு எல்லாருமே எல்லாமே பெற முடியும் அப்படின்றத சாத்தியமாக்கி காட்டுறது தான் லினக்ஸ்னு நம்புகிறோம். அதுதான் அடுத்த சாப்டர்லேயும் தொடரணும்னு நினைக்கிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், எப்படி வந்து டீட்டெயில்டாக ஒரு ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் எங்கே மறைஞ்சிருக்கு, சிக்கல் செக்ஃபாட்டெல்லாம் வந்து எப்படி இயங்குதுன்றது காட்டினது ரொம்ப அழகாக இருந்தது. பரமேஸ்வர் ரொம்ப பொறுமையாக படித்தார். நம்ம நிறைய வாசிப்பு அவரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதில். நான் நடுவில் குறுக்கிட்டு அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக கவனிச்சிட்டு இருந்தேன். லிசனிங்கும் கொஞ்சம் டைமில் நல்லா தான் இருக்குது. நம்ம பேசுகிறத நிப்பாட்டிட்டு கேட்டோன்னா சில நேரங்களில் கேட்குறதும் அழகாக இருக்குது. ரெண்டு பேரும் அழகாக வாசிச்சிங்க இந்த சாப்டரை. நன்றி. ஸோ அடுத்து வந்து என்னோட ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஆர்த்தர் வந்து அவ்வளோ அழகாக வந்து டெக்னிக்கல்லையும் ஸ்டோரி லைனையும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நம்ம டெக்னிக்கல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்னல்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ராசஸோட சிக்னல் வந்து என்ன எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அந்த சிக்டர்னா என்ன, சிக்கான்ட்னா என்ன, அப்புறம் சிக் ஸ்டாப்னா என்ன, அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஆர்த்தர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அந்த டெக்னிக்கல் விட்டுட்டு இந்த ஸ்டோரி லைனுக்கு வந்தீங்கன்னா சுரேஷோட அந்த இன்ட்ராக்ஷன், அதாவது மதனை வந்து எடுத்த உடனே வரும்போதே வந்து கலாய்ச்சிட்டு வர்றது, என்னடா இது சூப்பர் சிக்கன் எடுத்துருக்கீங்களா ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே நடக்கிற கான்வர்சேஷன், அப்புறம் வந்து கயலும் வந்து சுரேஷை கலாய்க்கிறது, இந்த மாதிரி வந்து ஓ தீப்தின ராசேஷன் சொன்னதை இவங்களை தானே அப்படின்னு சொன்னபோது சுரேஷ் வந்து அவங்களுக்கு பயந்து அப்படியே இல்லடி அவங்க முக்கியமான வார்த்தையை விட்டுட்டாங்கடி அழகான ராட்சசின் தண்டி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பயப்படுறது. அப்புறம் லாஸ்டாக வந்து அந்த யூனிக்ஸ்பான் அந்த வெப்சைட் பற்றி அந்த ரைசிங்னா என்ன, எப்படி வந்து யூனிக்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் டெஸ்க்டாப்பை வந்து எவ்வளோ அழகாக வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம். அப்புறம் வந்து அந்த ஒன் ஆஃப் அஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து கார்த்திகாவும் வந்து எப்படி வந்து மதனோட கேங்கில் வந்து ஜாயின் ஆகிறா அப்படின்றத வந்து இந்த சாப்டரில் வந்து அருமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மதனோட கேங் அப்படின்னா அந்த நெர்டுன் அவங்களுக்குன்னே ஒரு தனி உலகம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த உலகத்தில் வந்து இவ்வளோ வந்து ஒன் ஆஃப் ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவளுக்கும் வந்து அது ஓகே, நம்மளும் வந்து இவங்களை மாதிரி ஒரு நெருடு கும்பலில் வந்து போயிட்டு ஜாயின் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து சொல்லும்போது
அந்த காம்ரேடுன்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. காம்ரேடு அப்படின்றது வந்து நம்ம இந்த கம்யூனிசம் அந்த அதை சார்ந்து இயங்குறவங்களில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். தோழர்ன்ற இன்னொரு தோழர்னு சொல்லுவாங்க தமிழில். ஆமாம், ஆமாம், அது சரியான மொழிபெயர்ப்பு தோழர் தான். ஆமாம், அது ரெண்டு ரெண்டு பாலினத்துக்கும் பொருந்தோம் இல்லையா? ஆண் பாலினத்துக்கும் தோழர்னு தான் சொல்லுவாங்க, பெண்களுக்கும் வந்து தோழர்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ அதனால வந்து அந்த விஷயத்தை வந்து இவங்களும் வந்து இந்த ஃபோர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற மதனும் வந்து அதே டைமை யூஸ் பண்ணுற விதம். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி வந்து என்னோட தங்கச்சியை வந்து டேக் கேர் பண்ணு காம்ரேட் அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் வரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார் இந்த புக்கில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த சாப்டர் எப்படியெல்லாம் வந்து இவங்க கலைக்க போகிறாங்க அப்படின்றத யோசிக்கும் போது தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நெக்ஸ்ட் சுரேஷும் அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இல்லையா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்றது வந்து இப்போ அந்த வைரல் வீடியோவில் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த சாப்டரில். ஸோ நான் படிச்சுட்டு வரல, இங்கே வந்து தான் படித்தேன். இதான் ஃபஸ்ட்டு டைம் அது பார்க்குறது அந்த சாப்டரை. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு. இது படிக்காமல் இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுவும் தோணுது. ஓகே ஓகே, அடுத்து நம்ம பரமேஸ்வரோட ரிவ்யூக்கு போவோம். படித்தேன், நம்மளுக்கு நடுவுலையே நான் நிறைய கமெண்ட்லாம் அடிச்சிட்டேன். ஸோ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ன இந்த சாப்டர் வந்து ப்ராசஸில் வரணும் அந்த அளவுக்கு பெரிய டெக்னிக்கலாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் அந்த சிக்னல் வரும்போது நல்ல டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட், யூஐ, டியூஐ, ஜியூஐ இந்த மாதிரி புது புது டெர்மினாலஜிஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதே நேரத்தில் வந்து பை த வே ஆர்ச் லினக்ஸ், அப்புறம் வந்து மின்ட்டு, சினமன் அப்படின்ற மாதிரி புது புது வொக்காபுலரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூனிக்ஸ் பான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஸோ ரைசிங்கில் வந்து பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஷோ கேஸாக வந்து ஒரு அற்புதமான ஒரு வெளிப்படுத்துகிற இடமா வந்து யூனிக்ஸ் பான் இருக்குது. அதை அந்த கம்யூனிட்டியில் வந்து எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்கவுங்க சிஸ்டமை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அற்புதமாக வந்து எடுத்துக்காட்டிருப்பார். அதே மாதிரி அவரு வந்து அதை பண்ண மாட்டேன், நான் வந்து சிம்பிளிசிட்டி தான், கருப்பு வெள்ள ஸ்க்ரீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறது அந்த விஷயத்தையும் நான் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் விட நல்ல கீனாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய இடத்துல வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் டில் நவ் அப்படின்ற அந்த லைன் எழுதியிருப்பாரு. ஸோ டில் நவ்னு சொல்லும் போதே நீ ஏதோ உள்குத்து வச்சு சொல்லியிருக்க அப்படின்னு ஸோ மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கு கேட்கும். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, தெர் இஸ் அ பாசிபிலிட்டின்றத சுத்தம் சொல்லாமல் சொல்கிறாரு. வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் டில் நவ், we are good friends னு சொல்லிருந்தா போதும், அதுனே till now அப்படி அந்த இதுக்கு வந்து லீடு குடுக்குறாரு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு கொக்கி போடுறத அடி போடுறதும் தெரியுது. அவர் முன்னாடி பண்றதுதான், அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க இவங்களை டெஸ்ட் பண்றது, இவர் அவங்களை டெஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி போற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து திருப்பி அவர் இங்க வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி கார்த்திகா வந்து என்னங்க இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படி இப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஸோ இந்த சாப்டர்ல மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால பெருசா வந்து அவங்க கண்டுக்கல அந்த வீடியோட எஃபெக்டை. மோகன் சொன்ன மாதிரி வர வர சாப்டர்ல தான் அதுக்கு என்னென்ன விளைவுகள் வரும்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அற்புதமான ஒரு சாப்டர், டெக்னிக்கலும் இருந்துச்சு, ஸோ நான் டெக்னிக்கலும் இருந்துச்சு, ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக மிக்சராக போயிருந்தது. ஸோ நடுவில் நான் வந்து அந்த இங்கிலீஷை வந்து தமிழில் எழுதியிருப்பாரு. ஸோ அதை வந்து மேபி கொஞ்சம் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன், மேபி ஸ்லோவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த தடவை ரெண்டு மூணு தட்டி சாப்டர் நல்லா படித்து ஒரு ஃப்ளோவோடு வந்துடுறேன். ஓகே, அதுதான் அந்த கமெண்டும் பிடிச்சிருந்தது. கிருஷ்ணா ராதா, அவர் கிருஷ்ணா பாட்டு பாட இங்க ராதையோட பாட்டு பாட கவனிச்சு. அந்த கமெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் தான். மத்த கமெண்ட்டும் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்டோ நடுவுல சொன்ன அந்த கிருஷ்ணா ராதா அந்த கமெண்ட்டும் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து ஓப்பனாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கப்புள்ஸாக தான் இருப்பாங்க, லவர்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பாடின பாட்டை வச்சு இவங்க அந்த கடவுள் கிருஷ்ணரோட பாட்டை கிருஷ்ணர் பேஸ்டு பாட்டு பாடிருக்காங்கன்றதுனால அந்த கடவுளோட பிளெஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கமெண்ட் வர்றதும்
மூணாவது கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் லினக்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கமாண்ட் போயிடும். ஸோ அந்த மூணு கமாண்ட்டுமே ரொம்ப நல்லாவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சாப்டரில். ஸோ அது நல்ல விஷயம். ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த உரையாடல் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம அடுத்த சாப்டருக்கு வந்து நம்ம இதே மாதிரி நம்ம குழுவாக வந்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அனைவருக்கும்.